ஹாயில் வெல்கம் டு நம்ம சேனல். இன்சால் நம்ம பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ விட்ஜெட்ஸ், அதாவது நம்ம பிளாக் வந்து ஃப்ரீ விட்ஜெட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் ஆப்ஷன் வரும், அந்த பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனலில் எது அப்டேட் பண்ணுறோமோ அது வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு இமெயிலில் வந்துடும். சப்போஸ் நான் வந்து நியூவாக அப்டேட் பண்ணேன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து நியூவாக வந்துடும், அதனால் வந்து ஈஸியாக நீங்கள் காண்டாக்டில் இருக்க முடியும். அதாவது எப்படின்னா நீங்கள் விட்ஜெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதாரண இந்த ஆட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் மேக்ஸிமம் விஜய்ஸ் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் சார் ஐக்கான் அந்த மாதிரி விஜய்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதான் வந்து அதை தாண்டி இன்னும் நிறைய எக்கச்சமான விஜய்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் பிளாக் வந்து ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணலாம். அது வந்து நிறைய விஜய்ஸ் இருக்குது, அந்த விஜய்ஸ்லாம் எப்படி இருக்குது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் இந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா hundredwidgets.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதில் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் இந்த வெப்சைட் உள்ளே வந்த அளவுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமாக வந்து உங்களுக்கு விஜய்ஸ் நீங்கள் எது எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் வெப்சைட்டுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் பிளாக்கர், கவுண்டர் பிளாக். இப்போ வந்து சப்போஸ் யாராச்சும் உங்கள் ஆடை வந்து பிளாக் பண்ணுறாங்க, அதாவது பிளாக் பண்ணி இது பண்ணுறாங்க, வெப்சைட் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவுண்டர் அதுக்கு வந்து தனியாக வந்து ஆட் பிளாக்கே நீங்கள் பிளாக் போடலாம். அதனால் வந்து உங்கள் ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், நீங்கள் வந்து யாரும் வந்து உங்கள் ஆட்ஸ் வந்து பிளாக் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் இதை வந்து லைவாக வந்து வியூஸ் எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் 4 பேர் பார்க்குறாங்க அப்படின்ற போல் லைவாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இமேஜ் ஹோஸ்டிங், இதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் சார் நெட்ஒர்க் பட்டன், அதாவது எப்படின்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் போட்டிருப்பீங்க, அதாவது கூகுள் பஸ்ஸில் லைக் பண்ணுறதா இல்லை வந்து ஷேர் பண்ணுறதா அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வெப் ட்ரான்ஸ்லேட்டர், நெக்ஸ்ட்டு கேல்குலேட்டர், நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து இல்லை ஃபோட்டோஷாப் கூட இருக்குது. நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் அது வந்து ஃபோட்டோஷாப் ஒரு 4-5 பேஜ் இப்போ தள்ளி பார்த்தேன் நான், அது ரொம்ப நாளே முடிவு பார்த்ததால ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் நெக்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து நீங்கள் எஸ்டிஎம்எல் கோட்லேயே இருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வெப்சைட்டுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். மினி ரேடியோ இந்த மாதிரி விஜெட்ஸ் நீ வந்து நீ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக, எல்லாமே வந்து காஸ்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்கள் வெப்சைட்டை. பீரியாடிக் டேபிள், சப்போஸ் யாராச்சும் வந்து இந்த கெமிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் சயின்டிஃபிக்காக அந்த மாதிரி எதனா வெப்சைட் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக பீரியாடிக் கிளாஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விட்ஜெட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வெப்சைட்டு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். கண்டிப்பாக இதில் அட்லீஸ்ட் ஒரு 10 நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா வந்து அந்தளவுக்கு கிளாக்கு அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக ஃப்ரீ விஜெட்ஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பாருங்கள்.